இம்மையின் வாழ்வும் மறுமையின் நிறைவும், இம்மையிலிருக்கும் நல்வாழ்வே மறுமையில் தொடரும் நிலைவாழ்வு. ஆகவே இம்மையிலும் மறுமையிலும் நாம் நிறைவுடன் இருக்க இன்றைய நற்செய்தியில் இயேசு வழங்குவது பேறு பெற்றோர் என்ற கூற்றுகள். மத்திய நற்செய்தியில் மலை மீது ஏறி கற்பித்ததால் மலைப்பொழிவு என்றும், லூக்கா நற்செய்தியில் சமவெளியில் இறங்கி நின்று கற்பித்ததால் சமவெளி பொழிவு என்றும் அழைக்கப்படுகிறது. மத்தேயுவில் பேறு பெற்றோர் என்ற ஆசிகள் மட்டும் ஒழிக்கின்றன. லூக்காவில் பேறு பெற்றோருக்கு ஆசிகளாகவும் அதே வேளையில் கேடுற்றோருக்கு எச்சரிக்கைகளாகவும் கூறப்பட்டுள்ளன. நம்மில் ஒருவராக தன்னையே இணைத்து கொண்ட இயேசு நமக்கு தேவையான ஆசிர் ஒன்றையே அனுதினமும் வழங்கினார். துயரங்களால் துவண்டுவோரை ஆறுதலான சொற்களாலும் நற்செயல்கள் வழியாய் நலன்களாலும் நிரப்பினார். பேறு பெற்றோர் என இயேசு வழங்கிய புண்ணியங்கள் நிறைவாழ்வுக்கு வழிகாட்டும் விளக்குகள். அவரது ஆசி மொழிகளும் எச்சரிக்கைகளும் நம்மை விழித்தள செய்யட்டும். இவ்வுலகை பற்றிய, பிறரை பற்றிய நம் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் ஆசி மொழிகள் நிரம்பிய நலன்களை கொடுத்து வளமோடு வாழ்வோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.